ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புகுந்த வீட பார்த்து கொடுப்போன்ற மாதிரி ப்ரோ பண்ணுறாங்க. இவங்க 18 டேஸ் தான், இன்னும் வந்து பிறந்து மூணு நாள் பிறந்த பப்பிலாம் இருக்கு நம்ம கிட்ட. இவங்க வந்து ரெண்டு பேருமே பிறந்து ஒரு 3 டேஸ் தான் இருக்கும். அப்படியே? ஆமா ஆமா. இவனோட வாலை பாருங்க, இக்கினோண்டா இருக்குது. அந்த கால பாருங்க, இவ்வளவு பிஞ்சு காலா, குட்டி காலா, பிங்க் கலர்ல இருக்குது. சரி சரி, அனுவாதா பேச விட மாட்டேங்குது, அது பேசணுமா? இவங்க ஹெட்டாண்ட பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்திருக்கும், ஒயிட் வந்திருக்கும், உடம்புல வந்து பிளாக் கலர் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா நல்லா, இவர் வந்து மூணு பேரோட சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்றதுனால இவர் சாப்பிடுவார். 13 டேஸில் ஒரு பப்பி கண்ணை திறப்பாங்க, சில பேர் 11 டேஸில், 12 டேஸில் தான் திறப்பாங்க, ஒரு சில பேர் 15 டேஸில் கண்ணு திறப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம்ல இருக்க பாண்டா கெனல்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து ஷிட் ஜூஸ் வந்து குட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே 1லேருந்து கிட்டத்தட்ட டே 45 வரைக்கும் இருக்கிற பப்பீஸ்லாம் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க மேம் அப்படின்னாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கிற ஓன் மதர் ஓன் ஃபாதர் அவங்க ப்ரீட் பண்ண பப்பீஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது, அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க பாருங்க, இங்கே தூங்கிட்டு இருக்குது பாருங்க, க்யூட்டாக படுத்து பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருக்கு பாருங்க. நான் அவங்கள பார்த்தா நீ எதுக்கு வர எட்டி எட்டிக்கிட்டு, உன்னை தான் போன தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டேன்னு நான். சொல்லுங்கள் ப்ரோ, இப்போதைக்கு நம்மக்கிட்ட பாண்டா கெனல்ஸில் என்னென்ன பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது? மேம், நம்மளோட மெயின் ப்ரீடிங் எப்போவுமே வந்து ஷிட் ஜூ தான். ஓகே, ஷிட் ஜூ பப்பீஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குவாங்க. இப்போ வந்து ப்ரீடிங் சீசன், அதனால் ஒரு 5 டாக் நம்மக்கிட்ட குட்டி போட்டிருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க வந்து கரெக்டாக 25 டேஸ் ஆகுறாங்க. ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட், சாரி, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மேல் பப்பி, மூணுமே ட்ரை கலர் பப்பீஸு, ரெண்டு ஃபீமேல் பப்பி, ஒரு மேல் ட்ரை கலர் பப்பி லிட்டர் ஆகிருக்காங்க. ஓகே ஓகே. 25 நாள் தான் ஆகுது குட்டி. இவங்களுக்கு இன்னும் செல்ஃப் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணி, இவங்களுக்கு இன்னும் வேக்சின் பண்ணி, சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணி, நான் மினிமம் பப்பி வெளியில் தரத்துக்கு ஒரு 45 டேஸ் இல்லைனா 40 டேஸ் மேலே மினிமம். ஓகே, அதுக்கப்புறம் தான் பப்பி தருவேன். ஏன்னா அதுதான் வந்து ரைட் ஏஜ் ஃபார் பப்பி டு கோ டு நியூ பிளேஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் பப்பியாக இருக்குது. இது எத்தனை டேஸ் ஓல்டு மேம்? இவங்க கரெக்டாக இப்போ தான் 18 டேஸ் ஆகுறாங்க மேம். இவங்களோட ஃபாதருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, மதருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. பிறந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆமாம், பிறந்த 6 குட்டியுமே பிளாக் அண்ட் ஒயிட், நல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்காங்க. பிறந்த குட்டீஸ் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்தாங்க மேம். மூணு ஃபீமேல் பப்பீஸ் பிறந்திருக்காங்க. மதருமே நல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டு, பப்பீஸ் எல்லாமே நல்ல பர்ஃபெக்ட் மார்க்கிங்கில் வந்திருக்காங்க. மதர் நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டாக இப்போ 18 டேஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிவார்மிங் முடிஞ்சு ஒரு 3-4 டேஸ் ஆகுது. இவங்கள வந்து ஒரு 30 டேஸில் செகண்ட் டிவார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டாக் ஃபுட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ பப்பீஸ் நல்லா சாப்பிட ஆரம்பித்த பிறகு வேக்சின் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ண பிறகு பப்பீஸ் வந்து ஒரு 40 டேஸில் இவங்களும் வந்து தருவாங்க. மோஸ்ட்லி நம்ம கெனலில் இருக்க டாக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட லிட்டர் ஆகுறது மேம். நம்மளால் ஐ ஓப்பன் பண்ண பப்பீஸ் கூட காமிக்க முடியும். கஸ்டமர் வந்து இப்போ நிறைய பீப்புள் பிறந்த குட்டி காமிக்கணும், எனக்கு மதர் காமிக்கணும், ஃபாதர் காமிக்கணும், இதான் வந்து ஃபாதர் மதரா அப்படின்னு தெரியுற டவுட் இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். பிறந்த குட்டி பிறந்திருக்கு, நான் உங்களுக்கு ஒரு 3-4 நாளில் பப்பீஸ் பிறந்தவனே லிட்டர் வீடியோ இதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எந்த குட்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 30 டேஸில் வந்து பப்பீஸ் பார்த்து எந்த பப்பி வேணும்னு செலக்ட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா ஒரு 45 டேஸில் பப்பீஸ் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும் மேம். ஓகே ஓகே. இவங்க 18 டேஸ் தான், இன்னும் வந்து பிறந்து 3 நாள் பிறந்த பப்பிலாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபாதர் டாக்ஸ் மதர் டாக்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க. அதனால நம்மளால பப்பீஸ் வந்து டே 1ல இருந்து கூட காமிக்க முடியும் நம்ம. அப்படிங்களா? பாத்தீங்கன்னா இதுவே ரொம்ப கியூட்டா இருக்கு. டே 1ல எல்லாம் இன்னும் செமையா இருக்கும். எல்லா பப்பீஸும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட இருக்குது. ஒரு ஒரு கூண்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பப்பி, அது கூட அதோட குட்டீஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்க்க போறது வந்து முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப குட்டி. ஆமாம் மேம், இவங்க வந்து ரெண்டு பேருமே பிறந்து ஒரு 3 டேஸ் தான் இருக்கும். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மதர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மதர் டாகு, இவங்க வந்து நல்ல ட்ரை கலர் மதர் டாகு. அவங்களுமே 3 குட்டி தான் போட்டாங்க, இவங்களுமே 3 குட்டி தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் பப்பீஸ், அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கலர் பப்பி போட்டாங்க. எல்லா கேஜஸ்லையுமே வந்து மதருக்கு ஃபுட் இருந்துகிட்டே இருக்கும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ரெகுலர் வாக் கொண்டு போயிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறது. மதரை நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ மதர் வில் டேக் கேர் ஆஃப் த பப்பி வெரி நைஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இந்த பப்பீஸ், இவங்க வந்து பிறந்து 3 நாள் தான் ஆகுது. ரொம்ப குட்டி பப்பியா இருக்காங்க. இன்னும் கண்ணு திறக்கல, இப்போதான் வந்து பப்பி இதுவாகுறாங்க. ரொம்ப க்யூட்டா, அணில் குட்டியை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இது. ஆமா மேம், பிறக்கும் போது இன்னும் சின்னதா இருக்கும். பிறந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து பப்பி கொஞ்சம் அப்படியே நல்லா மோல்டடா, நல்லா சப்பியா மாறிடுவாங்க.
பாருங்க ரொம்ப கியூட்டா எல்லாம் வந்து அமைதியா படுத்துட்டு இருக்குது. அனில் குட்டி எத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. வெயிட்லெஸ்ஸா ஒவ்வொரு டாக் பொறுத்து மேம் மினிமம் 13 days ஒரு பப்பி கண்ணை தரப்பாங்க. சில பேர் 11 days 12 days தான் தரப்பாங்க. ஒரு சில பேர் 15 days கண்ணு தரப்பாங்க. கண்ணு திறந்த பிறகு ஒரு மினிமம் ஒரு 15th day வந்து டிவார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவார்ம் பப்பீஸோட ஸ்டொமக்கில் ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது இருந்தால் ஸோ இட் இல் ரிமூவ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 30 days டிவார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பப்பிக்கு வந்து அவங்கள ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கண்ணை மூடிட்டு இருக்கு பாருங்க, கண்ணே கூட திறக்கல அந்த அளவுக்கு குட்டி பப்பி. 3 நாள் பிறந்த குழந்தையா இருக்கு. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல குட்டி போட்டாங்க மேம். இவங்க ஒரு சைடு குட்டி போடுறாங்க, அவங்க ஒரு சைடு குட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு ஒரு அவங்க ஒரு குட்டி போட்டாங்க, இவங்க ஒரு குட்டி போடுறாங்க. மாத்தி மாத்தி ஒவ்வொரு குட்டியா போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ நல்ல இதுவா இருந்தது. தலையை தொங்க போட்டு படுத்துருக்கு பாருங்க, ஊஞ்சலில் படுத்துருக்க மாதிரி. குழந்தைங்க தொட்டில் தலையை வெளியில் தொங்க விட்டு தூங்குற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா மேம், 25 days old பப்பி. அவங்களோட மதரும் இவங்களும் வந்து சிஸ்டர்ஸ். ஓ, அக்கா தங்கச்சி. ஆமாம், அக்கா தங்கச்சிங்க. அவங்களும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, இவங்களும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. அவங்க வந்து 3 ட்ரை கலர் குட்டி போட்டாங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு ட்ரை கலர் குட்டி போட்டாங்க. ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். நீங்கள் ஞாபகம் வந்துடல, போன வாட்டி பைரவன் சொல்லிட்டு ஒருத்தர் பெருசாக குண்டா அவர் இவங்க பிரதர் தான். அது அப்படியா, எல்லாம் இவங்க. ஆமாம், 3 பேருமே வந்து நான் சின்னதுலேருந்து வளர்க்குறேன். ஸோ அதனால் இவங்க பேர் கத்தீஜா, அவங்க பேர் வைட்டி, அவர் பேர் பைரவ். பைரவ், ஆமாம். 3 பேருமே எங்கிட்ட தான் இருக்காங்க சின்னதுலேருந்து. இது வந்து பைரவோட சிஸ்டர்ஸ். பைரவ், ஆமாம் ஆமாம் ஆமாம். போன வீடியோலேருந்தே பைரவுக்கு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவ்வளோ பெருசாக ஒரு நாய் முடியோடு இருந்தது, எங்கே அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, ரொம்ப குட்டியாக. இங்கே வரும் இங்கேருந்து இவ்வளோ தான் என் கை, உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது. என் கை பெருசு தான் இருக்குது. கண்ணை திறக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்குது. இப்போது வந்து கலரேஷன் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க மேம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருமே வந்து ப்ரௌன் கலர் தான், இவருமே ப்ரௌன் கலர் தான். இவர் வந்து லைட் ப்ரௌனு, இவர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனு. பப்பி இன்னும் ஒரு 35 days 40 days பார்க்கும் போது இன்னும் கலரேஷன் வந்து கொஞ்சம் டல் ஆகும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போயே பிளாக் அண்ட் ஒயிட், இவங்க வந்து கலர் தெரியவே தெரியாது. இவர் வந்து லைட்டாக வருவார். இவர் வந்து மேல் பப்பி, இவங்க வந்து ஐ திங்க் ஸோ இவரும் மேல் பப்பி தான். இவர் கொஞ்சம் லைட்டான கலர், லைட்டான கலர். இவர் கொஞ்சம் டார்க் கலர். மார்க்கிங்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பர்ஃபெக்டான மார்க்கிங்ஸ் வந்துருவாங்க மேம். 2 வாயை சுற்றி ஒயிட் வர்றது, நெத்தியில் ஒயிட் வர்றது, 4 லெக் ஒயிட்டில் இருப்பாங்க, டெயில் டிப்பு எல்லாருக்கும் ஒயிட் வந்துடும். மோஸ்ட்லி ஷிட் ஜூஸில் வந்து மார்க்கிங்ஸ் கலர் பேட்டர்ன்ஸ் அந்தளவுக்கு மேண்டேட்ரி இல்லை. ஆனாலும் வந்து பீப்புள் இப்போது கொஞ்சம் பார்க்குறது, ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால் ஃபாதர் டாக்ஸு, மதர் டாக்ஸ் எல்லாருக்குமே அந்த பேட்டர்ன்ஸு இது எல்லாருமே கரெக்டாக இருக்கும். இவனோட வாழை பாருங்க, இக்கினோண்டா இருக்குது. அது காலை பாருங்க, எவ்வளோ பிஞ்சு காலா, குட்டி காலா, பிங்க் கலர்லாம் இருக்குது. இக்கினோண்டு வாழ், 2 கால். இப்போ உங்களுக்கு நீங்க நோஸ்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும் இவங்களோட நோஸ்லாம். ஆனா ஒரு 30 days பார்க்க சொல்ல அந்த நோஸ்லாம் வந்து பிளாக் கலர்ல மாறிடும். டேஸ் ஆக ஆக தான் அந்த கலரேஷன், இந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். கலரேஷன் இந்த நோஸ் வந்து ஃபுல்லா பிளாக்ல சேஞ்ச் ஆகிடும் பப்பிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு, பிங்க் கலரில் இருப்பாங்க. ஆமாம், பிறக்கும் போது இன்னும் ஃபேஸ் மொத்தம் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும். நாளாக நாளாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த பேச்சஸ்லாம் வந்து பிறந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் மேம், பேச்சஸ் வந்து தெரியும், கலரும் தெரியும். அந்த பேச்சஸ்ன்றது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே முடி வளர்ந்து அப்படி கொட்டும் போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி லாங்காக வரும்போது ஜாயிண்ட் ஆகும் பேச்சஸ்ஸு. ஒரு சில பேச்சஸ் வந்து சின்னதாக இதுவாகும். அது பேச்சஸ்ன்றது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. 30 days நம்ம பார்க்கும் போது எப்படி இருக்காங்களோ அதுதான் ஃபைனல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இவங்க எத்தனை டேஸ் மேம்? இவங்கள வந்து டு பி எக்ஸாக்ட் 20 days கிட்ட வராங்க. கெஸ் பண்ண கரெக்டாக 20 days. ஆமாம், இவங்க வந்து மதர் வந்து ஆஷ் கலர். ஓகேவா, மதர் வந்து எனக்கு ஆஷ் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆஷ் கலர் வாங்கி வச்சேன் அதுக்காகவே. இவங்க வந்து பப்பி வந்து 2 பப்பி வந்து ஓரளவுக்கு ஆஷ் கலரில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இவங்க ஒரு மேல் பப்பி ஆஷ் கலரில், அப்புறம் இவர் ஆஷ் கலரில் வருவான்னு வருவார்னு திங்க் பண்ணுறேன். பார்க்கலாம், ஆஷ் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பப்பிஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரை கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, சாலிட் கலர்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆஷில் வந்து பப்பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பெடிகிரி கிரேவி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஷ் கலரில் ஒரு பப்பி ஃபோட்டோ வரும், அந்த பப்பி ஆஷ் கலர். அது ஏண்டா இல்லை, இத்தனை நாளாக தூங்கிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து முறிக்குதோ? ஓகே ஓகே, சரி சரி, அனுவாதா பேச விட மாட்டேங்க, அது பேசணுமா? இல்லை, புதுசாக கையில் எடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் இத்தனை நாளாக படுத்துகிட்டே இருந்தவங்க, நம்ம கையில் எடுத்து பிடிக்கிறவனே. ஸோ அவங்களுக்கு ஒரு லைட்டாக அந்த
டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே நெளிஞ்சு கீழே போயிடும். அவங்க மதர்கிட்டே போயிட்டு இன்னும் ஒரு 10 days கிட்ட மதர் கூட தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. மதர் கூட இருக்கிறது தான் சேஃப். நல்லா மில்க் குடிச்சிட்டு சைலண்ட்டாக தூங்கிட்டே இருக்கிறது தான் மதர் பார்த்து 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 கிட்ட கிட்ட ஏறி மேலே படுத்துக்கிறது, மதர் மேலே ஏறி படுக்கிறது, மதர் மூஞ்ச நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இதை மாதிரி வேலையெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு. இப்போ நாங்கள் தூக்குறோம், புது ஆளுங்களாம் தூக்குறாங்களே என்னங்கடா இது அப்படின்னு நினச்சிட்டு கத்துது கையாமையா கையாமையா. அப்புறம் நீங்கள் வந்து இது எல்லாமே இப்போதைக்கு கொடுக்க மாட்டோம், 45 days அப்புறம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போதைக்கு ரெடியாக சேல் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு வேணும் வாங்கிறதுக்கா? அவங்க வந்து கரெக்டாக போன் ஆன் 30th of November லிட்டரான ஒரு பேட்சஸ் இருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு, வேக்சின்லாம் பண்ணியாச்சு. அவங்க இப்போ ரெடி டு கிவ் ஸ்டேஜில் இருக்காங்க. மொத்தம் 5 குட்டி போட்டாங்க அவங்க மதர் டாக். இப்போ இன்னும் 4 டாக் இருக்காங்க, அதில் ஒன்று போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டேன். அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் கிஃப்ட் பண்ணணும் என்னோடய ஃபியான்ஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. மீதி ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்போ தான் நல்லா ரெடி ஆகிட்டு எல்லாம் க்ரூம் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அவங்கெல்லாம் வந்து புது வீட்டுக்கு போவாங்க. புது வீட்டுக்கு போகிறாங்க. சரி ப்ரோ, அதையும் காமிங்க, அவங்களையும் காமிங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டு சேல், அதாவது உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு தயாரான பப்பிகள். இவங்கெல்லாம் 45 நாளைக்கு மேலே ஆனவங்க இல்லையா ப்ரோ? ஆமாம் மேம், இவங்க வந்து அபவ் 45 days மேம். இவங்களுக்கு வந்து வேக்சின் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இவங்க வந்து எல்லாருமே செல்ஃப் ஃபீடிங் ஸ்டேஜில் இருக்காங்க. கேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் ஃபீடரில் வாட்டர் ஃபீட் தண்ணி குடிப்பாங்க. வாட்டர் ஃபீடர் கேஜில் அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும், அதை வச்சு டங் வச்சு லிக் பண்ண ஒவ்வொரு ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர் வரும், அதில் குடிக்கிற அளவுக்கு இவங்க ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இவங்களோட ப்ரைஸ்லாம் என்ன ப்ரோ? மேம் நம்ம கிட்ட மோஸ்ட்லி மேல் பப்பி ஸ்டார்டிங் வந்து 25,000 to 26,000 வரும் மேம். ஃபீமேல் பப்பி 24,000 வரும் மேம். எல்லாருமே வித் சர்டிஃபிகேட்ஸ் தான். வித்தவுட் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்கன்னா அதே பப்பி தான் நான் வித்தவுட் சர்டிஃபிகேட் தருவேன், இன்னும் ஒரு 1,500 கிட்ட ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவேன் மேம். அவ்வளோதான். சில பேர் எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணாம், எனக்கு நான் ப்ரீட் பண்ண போகிறதில்ல, நான் வந்து சர்டிஃபிகேட்ஸில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வித்தவுட் சர்டிஃபிகேட் பப்பி தருவேன். ஒரு 1,500 rupees கம்மி பண்ணி ப்ரைஸ் பண்ணி தருவேன், வேறு எதுவும் இல்லை மேம். ஆனால் வித் சர்டிஃபிகேட்ஸ் பப்பி தான் வித்தவுட் சர்டிஃபிகேட்ஸும் கொடுப்பேன். ஆமாம் ஓகேவா? சேம் குவாலிட்டி தான். சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாதான் தந்துடுவேன் பப்பீஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறது, சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சில பேர் நான் ப்ரீட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த பிளட் லைன் பார்த்து மேட் பண்ணணும், ஃபாதர் மதரோட ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்து, மதரோட ஜென்ரேஷன் ஃபாதரோட ஜென்ரேஷன் வேறு வேறு இல்லாத டாக்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதை மாதிரி பப்பீஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. மேல் டாக்ஸ் மட்டும் 4 பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஒவ்வொரு பப்பீஸ் டிஃப்ரெண்ட் பேச்சஸில் டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ் டாக்ஸ் வரும். சர்டிஃபிகேட்லேயுமே அதோட பிளட் லைன்ஸு, அதோட பேர், அதோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யார், ஒரு 3 generation பப்பியோட அப்பா யார், பப்பியோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யார், அவங்களோட கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இதில் சில பேர் வந்து எனக்கு ஒரு பேஷனாக நான் ப்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்து இது பண்ண சொல்லும். ஸோ மதர் டாகோட சர்டிஃபிகேட்ஸும் ஃபீமேல் டாகோட சர்டிஃபிகேட்டில் இருக்க பிளட் லைன் எதுவும் மேல் டாகில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. லைன் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க, இன்ப்ரீடிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சில பேர் பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பேஷனோட கற்று வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும். ஆமாம் அதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம கிட்ட அதுக்கேற்ற பப்பீஸும் இருக்காங்க. எனக்கு வந்து சும்மா நான் வீட்டில் தான் வளர்க்க போகிறேன், எனக்கு வந்து ப்ரைசிங் முக்கியம், எனக்கு வந்து பப்பியோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பப்பீஸ் கொடுத்துருவேன் நான். ஆனால் வித்தவுட் சர்டிஃபிகேட் அதே பப்பி தான், வித் சர்டிஃபிகேட் வித்தவுட் சர்டிஃபிகேட்ன்றது டிஃப்ரென்ஸ் ஆகும், வேறு எதுவும் இல்லை. ஆனால் பப்பீஸ் குவாலிட்டி வைஸ் எதுவுமே காம்ப்ரமைஸே இருக்காது. எல்லா பப்பீஸுமே வேக்சின் பண்ணியிருக்கோம், எல்லா பப்பீஸுக்குமே வந்து டிவார்ம் ப்ராப்பராக பண்ணிடுவோம். 45 days கொடுக்கும்போது மினிமம் 3 times ஆகுது டிவார்ம் பண்ணிகிட்ருப்போம். பப்பி பிறந்தவனே ஒரு 15 days ஒரு வாட்டி, 30 days ஒரு வாட்டி, 45th day ஒரு வாட்டி டிவார்ம் பண்ணிடுவேன், வேக்சினும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பப்பீஸ் வந்து புது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் மேம், மோஸ்ட்லி ஒரு 45 days to 50 days பப்பி வந்து எனக்கு ஊருக்கு போகிறேன் நான், எனக்கு ஒரு 50 days கொடுங்க, 55 days தரேன்னா கூட பீப்புள் வந்து பப்பி பார்த்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகிறவங்க. ஸோ ஐ கேன் பியர் தட் பப்பி வித்தின் 55 days நான் 60 days கொடுக்குறதுக்கு ரெடி. பப்பினை வந்து நான் அவசர அவசரமாக நான் எடுத்துகிட்டு போகிறது, அதை மாதிரி எனக்கு 30 நாளில் கொடுங்கன்னா நான் கண்டிப்பாக தரவே மாட்டேன். மணி டசன்ட் மேட்டர். பப்பி வந்து அவங்க முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்களால அவங்கள கொஞ்சம் சர்வை பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். நம்மளால் 24/7 அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஸ்பூன் ஸ்பீட் பண்ண முடியாது. அதை மாதிரி ஸ்டேஜில் வந்து பப்பி அவங்களா ஃபீட் எடுக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வாங்கிட்டு போகிறவங்களாலையும் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இவங்களுக்குலாம் வந்து பிளேட்டில் ஒரு ஃபுட்டு போட்டு வச்சா அவங்களே சாப்பிட்ருவாங்க, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அதே மாதிரி டாக் ஃபுட்டு தான் நம்ம தருவோம். டாக் ஃபுட்டை வந்து நல்ல ப்ரீமியமான பிராண்ட் டாக் ஃபுட் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுமே. ஸோ பப்பியோட ஹெல்த் வைஸு அது மாதிரி எதுவுமே நம்மக்கிட்ட காம்ப்ரமைஸாக இருக்குது. பப்பி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாலிடாக இருப்பாங்க, எல்லாருமே கொஞ்சம் நல்லா சாலிடாக இருப்பாங்க பப்பீஸ் பார்த்திங்கன்னா. பப்பீஸுமே அது மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஆமாம் 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 ஆமாம்
கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது ஹெல்த்தியா இருக்காங்க, சொல்ற புஸ்டியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி. ஆமா, இவர் பாத்தீங்கன்னா நல்லா இவர் வந்து மூணு பேரோட சாப்பாடும் சேர்ந்து சாப்பிட்றதுனால இவர் சாப்பிடுவாரு. அதனாலதான் இவர் வந்து கொஞ்சம் நல்லா குண்டா இருக்காரு பாத்தீங்களா இல்லையா, தெரியுது அவங்களுக்கு அந்த ஏர் க்ரோத்து, அவரோட சைஸு. இப்போ கையில வச்சிருக்கிறதுனால பயத்துல சைலண்டா இருக்காரு. எடுத்து இப்ப அவர் அவர் ஸ்பேஸ்ல விட்டோம்னா அவள் தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காது. இவர் கொஞ்சம் டாமி, ஒரு ஒரு பேட்ச்ல ஒவ்வொரு பப்பி அதை மாதிரி இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ கையில் ட்ரை கலரா ப்ரோ? ஆமாம் மேம், இவங்க ட்ரை கலர். இவங்க வந்து டார்க்கர் பேட்டர்னு, இவங்க ஹெட்டாண்ட பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்திருக்கும், ஒயிட் வந்திருக்கும், உடம்புல வந்து பிளாக் கலர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பப்பி ஸ்டேஜில் இருந்ததுனால அந்த கலரேஷன் டார்க்காக இருக்கும். இதே இவங்க ரூட் உள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வர பார்த்தீங்கன்னா அந்த கலரேஷன் லைட்டாக தான் இருக்கும். வளர்ந்து வரும்போது இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க பிளாக் கலரான ஏர் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடும். இவங்களுக்கு வந்து அப்படி முடி கொட்டுற மாதிரி இருக்கும், வெளியில் வந்து கீழே தரையில் பிறல்ற அளவுக்கு முடி வளர்ந்துடும். அந்த முடி அந்த பிளாக்ல இருக்க ஸ்டார்டிங் டிப்பில் இருக்க பிளாக் ஹேர் வந்து அப்படியே எட்ஜ் வரலாம் வந்துடும். உள்ளே என்ன கலர் மோஸ்ட்லி இந்த ஹெட்டில் இருக்க கலர் வருவாங்க மேம், இந்த கலர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆன்லைன் டெலிவரி அதெல்லாம் மோஸ்ட்லி நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறோம் மேம். அதர் ஸ்டேட்டுக்கு டெலிவர் பண்ணுறது அது கூட நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி பப்பி வாங்குறவங்க தே ஷுட் பி கமிட்டட் இன் பையிங் பப்பி. நேரில் வந்து என்னால் பப்பி வாங்க முடியும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பெங்களூர்லேருந்து வந்து இங்கே சென்னையில் பப்பி வாங்கிட்டு போனவங்க இருக்காங்க, வேலூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போனவங்க இருக்காங்க, இந்த சைடு ஆந்திரா சைட்லேருந்து விஜயவாடா சைட்லேருந்து வந்து வாங்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். நம்ம வீட்டில் ஒரு மெம்பர் வர போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்குரிய கமிட்மெண்ட்டு, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு இம்பார்ட்டன்ஸு அது எல்லாமே கொடுக்கணும். ஆமாம், மோஸ்ட்லி வித்தின் சென்னை டெலி அப்படின்னா நானே நேரில் போய் வேறு யாராவது பர்சன் எடுத்துகிட்டு போய் தரதெல்லாம் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு போய் பப்பி கொடுத்துட்டு மினிமம் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் தான் அவங்களோட இந்தந்த ஸ்டேஜில் இப்படிலாம் ஃபுட்டு தரணும், இந்தந்த எப்படி பாத் பண்ணுறது, எப்படி ஃபீட் பண்ணுறது, பப்பியை எந்த இடத்துல வைக்கணும், இதெல்லாமே வந்து தே ஷுட் பி அவேர் ஆஃப். ஆனால் புதுசாக அவங்க ஒரு பப்பி வாங்குறாங்க, ஃபஸ்ட் டைம் பீப்புள் வாங்குறவங்களுக்கு டெஃபினெட்லி அவங்களுக்கு தெரியாது. இதுவும் சும்மா மணி கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவங்கன்றது செகண்ட் திங், இது வந்து அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்க போகிறாங்க, நம்ம கால் பின்னாடியே நம்ம கால் கீழேயே இருக்க போகிறாங்க. அவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு எதுவும் ஆகாத இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறது, எல்லாமே ஏ டு இசட் ஐ வில் சொல் டீச்சுன்றதில்ல அவங்களுக்கு சொல்லிவிடுவேன். அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களுமே ஓரளவுக்கு இப்போ யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் வருது, ஸோ அதை பார்த்து எப்படி பப்பி வளர்க்குறது இதெல்லாமே கற்றுக்குறாங்க ஓரளவுக்கு பீப்புள். பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டியாக ஒரு 40 நாள் குட்டி 45 நாள் குட்டி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஒரு 3 மாதம் வரலாம் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி வேக்சின் பண்ணணும், என்னென்ன வேக்சின்ஸ்லாம் டாக்டர்கிட்ட போய் பண்ணணும், எப்பப்போலாம் பூச்சி மருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏ டு இசட் நம்ம எல்லாமே சொல்லி தான் கொடுப்போம். அதனால் நான் என்ன சொல்கிறது, வெளியூருக்கு மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண மாட்டேன் நான். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்கன்னு சொல்லிடுவேன், அப்படி இல்லையா எனக்கு வர முடியாது என்னால் கமிட்மெண்ட், ஒர்க் கமிட்மெண்ட் அதை மாதிரி இருக்கவங்க கிட்ட பப்பீஸ் மினிமம் ஒரு 50 டேஸ் ஆன பிறகு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன். பப்பியும் கொஞ்சம் நல்ல சைஸ் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணால் பப்பிக்குமே எதுவும் ஆகாது. சேஃபர் சைட் மோஸ்ட்லி நம்ம பார்க்க போகிறது பப்பியோட ஹெல்த்து தான் மேம், செகண்ட் தான் இது. நம்ம பப்பி வச்சுட்டு நான் சாப்பாடு போகிறதுனால மதர் டாக்ஸ் இவ்வளோ பேருக்கு ஃபுட்டு போடுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபீடிங் காஸ்ட்ன்றது எனக்கு ஒன்றும் இல்லை, பப்பி நல்ல பிளேஸுக்கு போகிறாங்களா, பப்பி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுவாங்களா, அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புகுந்த வீடை பார்த்து கொடுப்போன்ற மாதிரி ப்ரோ பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா 3 நாள்லேருந்து நம்ம குட்டி மதர் குட்டி போட்டதுலேருந்து நம்ம பார்த்து 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 வளர்க்குற குட்டி நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக நல்ல பிளேஸுக்கு போகிறாங்களா ஒரு ஹாப்பினஸ் தான். அவங்க நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க ஹாப்பி பப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கும், வேற எதுவும் இல்லை. அந்த பப்பி புதுசாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ரெகுலராக அப்பப்போ அவங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அதை பார்க்க சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸு போடுறது, முடி வாரி இது பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, விளாட்றது, ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறைய பீப்புள் அப்டேட் பண்ணுறவங்க ரெகுலராக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டா கிணல்ஸில் உள்ள பப்பீஸு, பிறந்த பப்பீஸு, அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பப்பீஸ் எல்லாமே காமிச்சிட்டாரு. அதோட ப்ரைஸ் டீட்டெயில், மெயின்டெனன்ஸ் எல்லாமே செம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டாரு, கிளியராக சொல்லியிருக்காரு. நீங்களும் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் அவர் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் நேராக வந்து பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அவங்களோட லொக்கேஷன் டீட்டெயில் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மிஸ்ஸஸ் ரோலிங் சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அவங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. So strong.